இந்த நாளிலும் விசுவாச அறிக்கை குறித்து சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். விசுவாச அறிக்கை சாதாரணமாக சொல்லுகிறதை கேட்டிருப்பீர்கள். ஒரு காரியம் நடக்க வேண்டுமென்றால் அதை அடிக்கடியாக திரும்ப திரும்ப அறிக்கை பண்ண வேண்டும். அப்படி அறிக்கை பண்ணும்போது அந்த காரியம் நடந்துரும், அதை விசுவாசிக்கணும், ஆண்டவர் தருவார், இல்லை இது எனக்கு கிடைக்கும் என்பதை விசுவாசித்து அதை அறிக்கை பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அறிக்கை பண்ணும்போது கிடைத்துவிடும். அதை திரும்ப திரும்ப சொல்லணும் என்று சொல்லுகிறதை கேட்டிருப்பீர்கள். இந்த வார்த்தை மிகவும் ஒரு ஆழமானது. சும்மா நம்ம ஒரு காரியத்தை இது எனக்கு கிடைக்கும் நடக்கும் என்று மட்டும் நாம் அறிக்கையிட்டு விட்டால், பல நேரங்களில் நீங்கள் சிலர் அதை அனுபவித்திருப்பீர்கள், நான் ரொம்ப அதை சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன், எனக்கு ஆண்டவர் தருவார், இது எனக்கு நடக்கும் நடக்கும் என்று நான் சொன்னேன், ஆனால் எனக்கு நடக்கவில்லையே, எனக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லுகிறது என்று கூட நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். இதனுடைய ஒரு தெளிவான காரியத்தை இந்த நாளில் நாம் சற்று தியானித்து அதிலே ஒரு சின்ன தெளிவை அடையலாம். அதற்காக கர்த்தர் நம்மை நடத்துவாராக. 2 கொரிந்தியர் 4 அதனுடைய 13 வசனத்தில் இவ்வாறாக நாம் படிக்கிறோம். 2 கொரிந்தியர் 4:13, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். பேசுகிறோம், விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று இதில் எழுதியிருக்கிறபடி என்று சொல்லும்போது நிச்சயமாக வேதத்தில் இன்னொரு பக்கத்தில் அது இருப்பதை நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 116 அதனுடைய 16 வசனத்தை யாராவது ஒருவர் வாசிப்போம். சங்கீதம் 116:10 வசனம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன், நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். இந்த வசனத்திலே நான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிற வார்த்தையை நாம் படித்தோம். இப்ப விசுவாசித்தபடியினால் நான் பேசுகிறேன், மிக அருமையான ஒரு வார்த்தை. சும்மா ஒரு அறிக்கை பண்ணுவது அல்ல, சும்மா பேசுகிறது அல்ல, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் பேசுகிறேன் என்பதை நாம் படித்தோம் வாசித்தோம். இதிலே ஆபிரகாமுடைய வாழ்க்கையை வைத்தே சில காரியங்களை இதற்காக நாம் ஒரு தெளிவை பெறும்படி, கொஞ்சம் கூட நம்ம இதை அறிந்து கொண்டு இந்த அறிக்கை செய்தலை உறுதியாய் செய்யும்படி கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. ரோமர்க்கு எழுதின நிருபம் 10 அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, நீதியுண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். அப்போ கர்த்தராகிய இயேசுவை இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணும் போது ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறோம். சாதாரணமாக ரட்சிப்பை குறித்து, ஆண்டவர் தருகிற மீட்பை குறித்து நாம் ஒருவருக்கு சொல்லும் போது அவருடைய இருதயத்தில் நான் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த மீட்பை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் உண்டாகும். அப்போ எண்ணம் உண்டான உடனே என் பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும், இயேசு என் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இயேசுவுக்கு அதிகாரம் உண்டு, இயேசுவின் இரத்தத்தினால் மீட்பு உண்டு என்று இவர் சொல்லுகிறார், அதனால என் பாவம்லாம் மன்னிக்கப்படும் என்று சொல்லி சும்மா பாவத்தை மட்டும் அறிக்கை பண்ணிவிட்டால் அதில் பிரயோஜனம் இருக்காது. முதலாவது என்ன பண்ணணுமா, கர்த்தராகி இயேசுவை நீ உன் இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிப்பது முதல் விஷயம். அதுலேயும் எதை விசுவாசிக்க வேண்டும் என்பது மிக முதன்மையான முக்கியமான விஷயம். சில நேரங்களில் அப்படித்தான் நாமும் விசுவாசிக்கிறோம், அறிக்கை பண்ணுகிறோம், ஒன்றை எடுத்துக்கொள்ளுகிறோம், ஆனால் எதை எடுத்துக்கொள்ளுகிறோம், எதை விசுவாசிக்கிறோம், எதை அறிக்கை பண்ணுகிறோம் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். எனக்கு கிடைக்கும், எனக்கு தருவார், எனக்கு நடக்கும் என்று சொல்லுகிற விசுவாசம் நமக்கு வேண்டும். ஆனால் அதற்கு முன்பாக அடிப்படையாக ஒரு காரியத்தை நாம் விசுவாசித்தால் மட்டுமே அதை குறித்து அறிக்கை பண்ணுவது நமக்கு பயனுள்ளதாக அமைகிறது. ஹலலூயா, ஹலலூயா. அப்போ நாம் விசுவாசித்து அறிக்கை பண்ண வேண்டும். சும்மா விசுவாச அறிக்கை என்பது சாதாரணமான ஒரு அறிக்கையாக இருக்கக்கூடாது, விசுவாசித்து அறிக்கை பண்ணணும். அப்போ ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒருவர் விரும்பினால்,
தன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும். இனி எனக்கு அந்த பாவத்துக்கான தண்டனையை நான் பெற வேண்டிய சூழ்நிலை எனக்கு வரக்கூடாது. எப்படியும் பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவத்தின் பலன் மரணம். அப்போ பாவத்துக்கு ஒரு பலன் உண்டு, ஒரு ரிவார்டு உண்டு, ஒரு பரிசு உண்டு. அது என்னதான்? மரணம், தண்டனை, இரண்டாம் மரணமாகிய அக்னி கடல். அப்போ இவைகள் ஒருவர் எனக்கு வேண்டாம் என்று நினைத்தால், விரும்பினால், உடனே என் பாவத்தெல்லாம் நான் அறிக்கை பண்ணிடுறேன், அப்படி இல்லை. அதுக்கு முன்னாக ஒரு விசுவாசம் இருதயத்தில் எழும்ப வேண்டும். அந்த விசுவாசம் எழும்பி அவர் செய்கிற பாவ அறிக்கை தான் பலனுள்ளதாக இருக்கும். எனவே விசுவாசிக்கணும். எதை விசுவாசிக்கணும்? இப்ப அவெல்லாம் மன்னிக்கப்பட்டுரும், சரிதான், மன்னிக்கப்படும். அது யார் மன்னிப்பார், அது எனக்கு எப்படி மன்னிக்கப்படும் என்பது மிக முக்கியமான விஷயம் அல்லவா? அப்ப ரட்சிக்கப்பட வேண்டிய ஒரு நபர், இதுவரை பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர், பாவ மன்னிப்பின் மீட்பை பெற்றுக்கொள்ளாத ஒரு நபர், முதலாவதாக அந்த விசுவாசம் என்கிற ஒன்றை இருதயத்தில் கொள்ள வேண்டும். நாமும் கூட இந்த இடத்துல இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இயேசுவின் ரத்தத்தினால் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றிருக்கிறோம், அப்படித்தானே? ஹல்லேலூயா, ஆமென். நாம் மீட்கப்பட்ட கூட்டமாய் இருக்கிறோம், மீட்கப்பட்ட ஜனமாய் இருக்கிறோம். அப்போ மீட்கப்பட்ட நாம் அநேக பாவத்துக்குள்ளாய், அடிமைத்தனத்துக்குள்ளாய் இருக்கிறவர்களை மீட்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை போல, நாம் ஒரு காலத்தில் இருந்தது போல, மன்னிக்கப்படாத பாவ சுமையை சுமந்து கொண்டு திரிகிறவர்களுக்கு இந்த மன்னிப்பை வழிகாட்ட வேண்டும், அவர்கள் மன்னிப்பு பெற வேண்டும். அப்ப அவர்களுக்கு சொல்லும் போதும் நாம் முதல்ல நாம் அவர்களுக்கு அந்த விசுவாசத்தை ஊட்ட வேண்டும். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். கேள்வி என்பது கேட்பதினால் வரும். எதை கேட்பதினால் வரும்? நம்ம சொல்ற வார்த்தையை கேட்கறதுனாலயா? வார்த்தை தான், அந்த வார்த்தையை அவங்க கேட்கிறாங்க. அது என்ன வார்த்தையா இருக்கணும்? தேவனுடைய வார்த்தையாக இருக்க வேண்டும். அதனால அப்படியே போய் வசனத்தை வாசிச்சா அவங்களுக்கு ஏதாவது புரியுமா? புரியாது. அந்த வசனத்தை இயல்பான நம்முடைய பேச்சு நடையிலே அவர்களுக்கு கொடுக்கணும். தேவைப்படும் போது பைபிளை திறந்தவர்களுக்கு வாசிச்சு சொல்லி கொடுக்கலாம். எப்படியாவது அவர்களுக்குள்ளாக அதை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு விசுவாசம் உருவாக வேண்டும். அதுதான் அடிப்படையான விஷயம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். எனவே அவரிடத்தில், தேவனிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், இப்போது பாவ மன்னிப்பை ஒரு மனுஷர் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், முதலாவது விசுவாசம் அவர்களுக்குள்ளாக எழும்ப வேண்டும். அப்ப இந்த விசுவாசம் உள்ளத்துக்குள்ள எழும்பினால் மட்டுமே அவர்களுக்குள்ளாக கிரியை நடக்க முடியும். அதை விட்டுட்டு சும்மா என் பாவங்கள்லாம் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுரும், நான் அந்த பாவம் செஞ்சேன், இந்த பாவம் செஞ்சேன், பாவத்தை மட்டும் அறிக்கை பண்ணி கொண்டிருந்தால் போதாது. அந்த பாவத்தை மன்னிக்கிறவரை முதலாவது இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசம் உள்ளுக்குள்ள வரணும். விசுவாசம்னா என்ன? இயேசு இந்த உலகத்தில் எனக்காக மனுஷனாக வந்தார். அவர் தேவகுமாரன். தேவகுமாரனாய் இருந்தவர் பிதாவாகிய தேவனோடு என்னை ஒப்புரவாக்கும் படிக்கு, பிதாவாகிய தேவனிடத்தில் அவர் வார்த்தையாய் இருந்தார். அந்த வார்த்தையாய் இருந்தவர் எனக்காக மாம்ச உருவெடுத்து இந்த உலகத்தில் வந்து மனுஷனாக வாழ்ந்தார். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவர் என்னுடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார், எனக்காக சிலுவை மரணத்தை ஏற்றார். என் பாவங்களை எல்லாம் அவர் ஏற்று எனக்கு ஒரு மன்னிப்பை கொடுக்கும்படி, மீட்பை கொடுக்கும்படி தான் அவர் இந்த கேடு அடைந்து அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார், அப்புறம் அவருடைய சீஷர்களுக்கு தரிசனமானார், அவர் பரலோகத்துக்கு ஏறி சென்றார். இது ஒரு தேவ குமாரன் நமக்காக செய்த ஒரு அருமையான செயல். இதை அவர்களுக்கு நம்ம அழகாக சொல்லி கொடுக்கணும். யாரை ரட்சிப்புக்குள்ள வழிநடத்த நாம் விரும்புகிறோமோ, அந்த ரட்சிப்பின் நற்செய்தியை சொல்லும் போது அந்த நற்செய்தி தான் இயேசு. அந்த இயேசுவை குறித்து தெளிவாய் அவர்களுக்கு சொல்லணும். அவர்கள் இயேசுவை குறித்து ஒருவேளை ஸ்கூல்ல பாடம் படிச்சிருப்பாங்க. இயேசு ஒரு உத்தமரான மனுஷன், அவர் ஒரு தீர்க்கதரிசியானவர், இப்படிலாம் தான் பாடத்துல இருக்குது. அவர் தெய்வம் என்று சொல்லுகிற வார்த்தை இருப்பதை ரொம்ப பார்க்க முடியல ஸ்கூல் பாடங்களை பார்த்து. அவர் ஒரு மகாத்மா காந்தி மாதிரி, அவரும் ஒரு பெரிய மனிதர், அவர் ஒரு கிறிஸ்தவ இதை ஆரம்பித்தார், அவர் சில கொள்கைகளை கொடுத்தார், இப்படியெல்லாம் தான் சொல்றாங்க. அப்போ இப்படி ஒரு சாதாரண உத்தமமான ஒரு மனுஷன் என்று எண்ணுகிற ஒரு நிலைமையில் இருக்கிற மனுஷன்
எப்படி தன்னுடைய பாவங்களை ஒரு மனுஷனிடத்தில் அறிக்கை செய்ய மனசு வரும் அவனுக்கு? இல்லை நம்ம சொல்றதுக்காக ஒருவேளை அவங்க சொல்லலாம், ஆனால் அவர் தேவகுமாரன், அவர் தேவனாய் இருக்கிறார், அவர் பரலோகத்தில் இருக்கிறார், நமக்காக இறங்கி வந்தார், உன் பாவங்களை எல்லாம் அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார், அந்த பாவத்திற்கான பரிகாரத்தை அவர் செய்தார் என்றெல்லாம் சொல்லி கொடுக்கும்போது, அழகாக அதை ஒரு சரித்திர சம்பவமாக சுருக்கமாக சொல்லி கொடுக்கும்போது, அந்த உள்ளத்தில் தன் பாவத்தை மன்னிக்கிறவருடையவரை மன்னிக்க வல்லவரை குறித்த ஒரு விசுவாசம் எழும்பும். ஹல்லேலூயா. தன் பாவங்களை அப்ப சும்மா அறிக்கை செய்தா பிரயோஜனம் இல்லை, அதை விசுவாசிக்கிறார், அந்த இயேசு எனக்காக இரத்த சிந்தினார், அப்ப இப்போ என் பாவங்களையெல்லாம் நான் அவரிடத்துல சொல்லிவிட்டேன், ஆனால் அதையெல்லாம் அறிக்கை பண்ணிவிட்டேன், ஆனால் எனக்கு மீட்பு நிச்சயமாக உண்டு என்கிற விசுவாசம் அந்த உள்ளத்துக்குள் எழும்பும். அப்போ முதலாவது என்ன விசுவாசம் வேணும்? அந்த பாவத்தை மன்னிக்கிறவரை குறித்த, அந்த தெய்வத்தை குறித்த ஒரு விசுவாசம் அந்த உள்ளத்தில் எழும்ப வேண்டும். அப்புறம் அந்த பாவம் எனக்கு மன்னிக்கப்படுகிறது என்ற விசுவாசத்தினால அவர் பாவங்களை எல்லாம் அறிக்கை பண்றார். அப்போ அவருக்குள்ள ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷத்தை, ஒரு ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஆவிக்குள்ளாக ஆண்டவர் கொடுக்கும் போது, என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பதை விசுவாசிக்கிறார், மற்றவர்களுக்கு அந்த விசுவாசத்தை குறித்து சொல்லுகிறார். எப்படி ஒரு விசுவாசம் உள்ள மார்க்கத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனாலதான் நாம் எல்லாரும் விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் யாரு? விசுவாசிகள். விசுவாசித்து நடக்கிறோம், கண்ணால் பார்த்து தரிசித்து நாம் நடக்கவில்லை, விசுவாசித்து நடக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் எதையாவது பெற்றுக்கொள்ளுவது, காரியங்களை சாதிப்பது, நடத்துவது, நிறைவேறுவது என்கிற காரியத்திலையும் ஒரு விசுவாசம் வேணும். பல நேரத்தில் சிம்பிளா நம்ம நினைச்சிரோம், இது எனக்கு நடக்கும், இது எனக்கு கிடைக்கும், இது எனக்கு எப்படியாவது நடக்கும் என்று நினைத்து அப்படியே நம்ம அறிக்கை பண்ணி விடுகிறோம். சில நேரம் நமக்கு அது நடக்கிறது இல்லை. அப்போ இந்த காரியத்தில், இந்த அறிக்கை பண்ணுகிற விஷயத்தில் எப்படி நம்ம அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காரியத்தில் அப்படி ஒரு ஆழமாக பிரவேசிக்க வேண்டும் என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறதை நாம் இதிலே கற்றுக்கொள்ளுவோம். ரோமர் எழுதின நிருபத்திலே இதற்காக நாம் எடுத்துக்கொள்ளுவோம். 4:17 நாம் இப்படி படிக்கிறோம். ரோமர் 4:17 வாசிப்போம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி, அவன் தான் விசுவாசித்தவருமாய், தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து, மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாயிருக்கிற, இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான், தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல முதல் குறிப்பு, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். நமக்கு நல்ல தெரிந்த வார்த்தை தான் இது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் என்று நாம் அடிக்கடி சொல்லுகிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்ப தேவனை அவன் எப்படி விசுவாசித்தான் என்று இங்க பாக்குறோம். அவன் அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனா ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி, தான் விசுவாசித்தவருமாய், மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்ப பண்ணுகிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறவர், இப்படி ஒரு வல்லமையுள்ள தேவனாக அவரை ஆபிரகாம் விசுவாசித்தான். ஹல்லேலூயா. அப்ப விசுவாசம் என்பது, ஆபிரகாமை வைத்தே நாம பார்க்கும்போது ஒரு குழந்தையை தருவேன், சந்ததியை தருவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை மட்டுமல்ல, அவன் விசுவாசித்தது யாரை விசுவாசித்தானா? அந்த சர்வவல்ல தேவனை விசுவாசித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறவர், அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்ப பண்ண வல்லவர், இப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனாக அவரை விசுவாசித்தான். இந்த நாளில் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களில் யார் யாருக்கு தேவன் வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார்? ஆபிரகாமை போல வாக்குத்தத்தை பற்றி கொள்ளுவது மட்டுமல்ல, அதை கொடுத்த தேவனை முதலாவதாக விசுவாசிக்க வேண்டும். சில நேரங்களிலே நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பொருள் கொடுத்தோம்னா, சில பிள்ளைகள் நின்று அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுவாங்க, சந்தோஷமா அவங்களுடைய ஒரு பிரதிபலிப்பை நம்மை பார்த்து பண்ணுவாங்க. நம்ம பரிசு வழங்கும் போது கூட நிறைய நேரம் பார்த்துருக்குறோம். உங்க பிள்ளைகள் பேர குழந்தைகளுக்கெல்லாம் அதை நீங்க சொல்லி கொடுக்கணும். ஒரு பரிசு வாங்க வரும்போது ஸ்தோத்திரம் சொல்லி அதை வாங்கணும். சில பிள்ளைகள் அப்படி சொல்றாங்க, சில பிள்ளைகள் தேங்க்யூன்னு சொல்லி வாங்கிட்டு போவாங்க. சரி, அப்போ அப்படி போகிற பிள்ளைகளும் இருக்கிறாங்க. சில பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, கையிலேருந்து வேகமா பறிச்சுட்டு அப்படி அடுத்த பக்கத்தோடி
ஓடிடுவாங்க. ஆண்டவரை ஒரு ஆண்டவர் நமக்கு ஒரு காரியம் தர இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருந்தால், அதை மட்டும், அந்த வாக்குத்தத்தை மட்டும் இல்லை, வேதத்தில் பொதுவான வாக்குத்தத்தங்கள் பல இருக்கிறது, இதை மட்டும் சொல்லி 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 இருக்கிறதாக அல்ல. ஆபிரகாமை போல முதலாவது வாக்குத்தத்தம் பண்ணினவரை விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை விசுவாசித்தா நல்லா நம்ம மைண்ட்ல எழுதிக்கணும். நிறைய பேர் நோட்ல எழுதுறீங்க, மனதிலே நம்ம எழுதி கொள்ளணும். ஏன்னா இது பல நேரத்தில் நமக்கு தேவையாக இருக்கிறது. தேவனை விசுவாசிக்கிற நாம் அவரை அதிகமாக உறுதியாய் பற்றி கொண்டு விசுவாசிக்கணும். அவர் வார்த்தைகள் சொல்லி இருக்கிறார், தருவேன் என்று இருக்கிறார். உடனே போய் தாரும் 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 கேட்க வேண்டியதான். அது மட்டுமல்ல, அவர் தருவார் என்பதை விசுவாசிக்கணும். ஆபிரகாமுடைய விசுவாசம் ரொம்ப ஆழமானதாக இதுல சொல்லப்பட்டிருக்குது. அவன் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் தான். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவர், மறித்தோரையும் எழுந்திருக்க பண்ணுகிறவர். அப்போ எவ்வளோ ஒரு பெரிய வல்லம், ஒரு விசுவாசம் அல்லவா இது? ஒரு நினைத்தே பார்க்க முடியாத விசுவாசம். ஒருவேளை தேவ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையிலும் இந்த நாட்களிலே தேவன் ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் சிலருடைய ரட்சிப்பை குறித்தோ, இல்லை உங்களுக்கென்று சில காரியங்களை, சில நன்மைகளை தருவதை குறித்தோ வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பார் என்றால், இன்றைக்கு நீங்கள் இதுவரை நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணீங்களோ தெரியல, ஆனா இன்று நீங்கள் இப்படி ஜெபிக்க ஆரம்பிங்கள், இப்படி அவரை குறித்து விசுவாசிக்க ஆரம்பியுங்கள். பலர் சிலர்கிட்ட ஒருவேளை சொல்லியிருப்பீங்க, ஆண்டவர் எனக்கு தருவேன்னு சொல்லி இருக்கிறார், ரட்சிப்பேன் சொல்லி இருக்கிறார், ஆண்டவர் செய்வார் செய்வார் சொல்றோம், நல்லதுதான். ஆனா ரட்சிக்க வல்ல தேவனை எந்த அளவுக்கு நம்ம விசுவாசிக்கிறோம், இது எந்த டிகிரின்னு ஒன்று சொல்லலாம், எவ்வளவு டிகிரியில விசுவாசிக்கிறோம். ஒரு தண்ணியை சூடாக்கும் போது முதல்ல என்ன பண்ணலாம், கை வச்சா குளிர்ந்திருக்கும், அப்புறம் கொஞ்சம் சூடாக இருக்கும், கொஞ்சம் சூடாக இருக்கும், அப்புறம் கை வைக்கவே முடியாது, அது இப்போ ஹை டிகிரி ஆயிடுது. அப்போ அவ்வளவு அதிகமாய் நாம் கர்த்தரை விசுவாசிக்கிறோமா? இல்லை என்றால் ஏதோ அவர் சொல்லியிருக்கிறார், சொல்லியிருக்கிறார், அவர் நிறைய காரியங்கள் செஞ்சிருக்கிறார், அப்படிப்பட்ட ஆண்டவர், அப்படி சிம்பிளாக விசுவாசிக்கிறோமா? இல்லைனா வார்த்தையை மட்டும் விசுவாசித்து கொண்டு அறிக்கை பண்ணி கொண்டு இருக்கிறோமா? இந்த நாளில் கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டுகிற ஒரு வார்த்தை இதுதான், தேவனை விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எவ்வளோ பெரியவர், உங்களுக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம் அவர் பார்வையில் மிக சின்னதாக தான் இருக்குது, நமக்கு பெரிய விஷயமாக இருக்கிறது. ஆனால் அவருடைய பார்வையில் இது மிக சிறிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் மறித்தோரிலிருந்து உயிரோடு எழும்ப பண்ண வல்லவர். எப்படி ஒரு விசுவாசம் பார்த்தீர்கள் ஆபிரகாமுக்கு? இல்லாதவைகள் இன்னைக்கு என்னெல்லாம் இல்லை, எது இல்லை நமக்கு, எது இல்லை அது கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? அப்படி மட்டும் நினைக்க வேண்டாம், அப்படி மட்டும் விசுவாசித்து அறிக்கை பண்ண வேண்டாம். அதை தருகிற என் தேவன் வல்லவர். ஹல்லேலூயா. புரிந்து கொண்டீர்களா? நமக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள், நமக்கு கை கூடி வர வேண்டிய காரியங்கள், நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள், இவை எல்லாவற்றையும் தர வல்லவராயிருக்கிறவர் மகா பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ண வேண்டிய விஷயங்கள் இல்லாம இருக்கலாம். நம்ம நினைப்போம் உயிர்த்தெழுதலின் நாளில் அது நடக்கும் என்று நம்ம நினைச்சுக்கிறோம். அப்போ உடனே மரித்தோரிலிருந்து எழுப்ப வல்லவர், அவரால் முடியும் என்பதை விசுவாசிக்காமல் இருக்கலாமா? எனக்கு அந்த அளவுக்கு விசுவாசம் தேவையில்லை அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, உங்களுடைய நிலைமையை காட்டிலும், உங்களுடைய தேவையின் அளவை காட்டிலும் தேவனை பெரியவராக விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மகா பெரிய தேவனாயிருக்கிறார், மரித்தோரிலிருந்தும் எழும்ப பண்ண வல்லவராயிருக்கிறவர். உலகத்தில் ஜீவனோடு இருக்கிற உங்களுடைய கணவனார் அல்லது உங்களுடைய பிள்ளையின் வாழ்க்கையிலே நடக்க வேண்டிய ஒரு காரியத்தை அவர் செய்யாமல் இருப்பாரா? அவர்களை திரும்ப உங்கள் அண்டைக்கு, உங்களோடு கூட கர்த்தரை ஆராதிக்கும்படிக்கு கொண்டு வராமல் இருப்பாரா? அவர் செய்ய வல்லவர். ஏனென்றால் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்ப பண்ண வல்லவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறவரா? ஹல்லேலூயா. இல்லாத ஒன்றையே அவர் அழைப்பார். ஆனால் அதை சொல்லியிருக்கு, இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவர். இன்னைக்கு புத்திர பாக்கியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற, காத்து கொண்டிருக்கிற சில சகோதரிகள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தேவன் தர வல்லவர். அவர் இல்லாத ஒன்றையே இருக்கிறது மாதிரி அழைப்பாராம். உங்கள் கற்பம் ஒருவேளை அதற்கு தகுதி இல்லாதது என்று சொல்லி இருக்கலாம், உங்கள் சூழ்நிலைகள் அப்படி எண்ணப்படலாம், உங்கள் வயது அப்படி கருதப்படலாம். ஆனால் கர்த்தர் இல்லாதவைகளையும் இருக்கிறவைகள் போல அழைக்கிறவர். ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு
உங்களால விசுவாசிக்க முடியுது. அந்த அளவுக்கு நம்ம மனசு ஆண்டவரோட பக்கத்துல இருக்குது. இருக்கிறது சர்ச்ல இருந்தாலும், இருக்கிறது உங்க வீடுகள்ல இருந்து நீங்க கேட்டுக்கொண்டு இருந்தாலும், உங்க மனசு ஆண்டவர் பக்கத்துல நெருங்கி போயிரும். தேவனுடைய பிள்ளைகளே, இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவனை உறுதியாய் விசுவாசியுங்கள். அதுதான் ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினவர் அப்படிப்பட்டவர். நாம் அப்போ அப்படி ஏதாவது சூழ்நிலை தேவையோடு இருந்தால் தேவனை முதலாவது விசுவாசிப்போம். நான் முதலாவது குறிப்பாக அதை தான் சொல்ல விரும்புகிறேன். சில நேரத்திலே நான் விசுவாசிச்சேன், நான் அந்த காரியத்துக்காக எதிர்பார்த்தேன், அறிக்கை செய்தேன், ஆனால் எனக்கு நடக்கவில்லையே, கிடைக்கவில்லையே என்று சிலர் வருத்தப்பட்டு சோர்ந்து போய் இருக்கிறது உண்டு. அன்பான தேவ பிள்ளைகளை, முதலாவது கர்த்தரை விசுவாசிப்போம். ஆபிரகாமை போல தேவனை உறுதியாய் விசுவாசிப்போம். அவர் நமக்காக எல்லாம் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக ரோமர் 4 அந்த அடுத்த வசனம், 18 வசனத்திலே நாம் படிக்கிறோம், உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நம்ம பாயிண்ட்டுக்குள்ள வருது. முதல்ல கர்த்தரை விசுவாசிப்பது, அடுத்ததாக அவன் அந்த தேவனை விசுவாசித்த அவன் ஆபிரகாம் தேவன் தந்த வாக்கு தத்தத்தை விசுவாசித்தான். தேவன் தந்த வாக்கு தத்தத்தை விசுவாசித்தான், வாக்கு தத்தத்தை விசுவாசித்தான். தேவன் பெரியவர், அவர் சர்வ வல்லவர், அவர் எல்லாம் செய்ய வல்லவர், அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவர், மரித்தோரில் இருந்தும் உயிரோடு எழும்ப பண்ண வல்லவர், இதெல்லாம் செய்ய வல்ல தேவன், நான் தேவனை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும் நாம் அடுத்ததாக எதை விசுவாசிக்கணுமா? தேவன் தந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்க வேண்டும். இப்ப சிலர் நினைக்கிறீங்க, எனக்கு கரெக்டா குறிப்பா அப்படி வாக்கு தத்தங்கள் ஆண்டவர் தரலையே நினைக்கிறீங்களா? நிச்சயமா உங்களுக்கு கொடுத்துருப்பாரு, நீங்க மறந்துருப்பீங்க. அப்படி இல்லைனாலும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு வாக்கு தத்தங்களை தாரோ. நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கும் போது, இதை குறித்து நீர் என்ன சித்தம் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே, என்ன திட்டம் வைத்திருக்கிறீர், எனக்கு சொல்லித்தாரோம், இதுக்காக நான் எப்படி ஜெபிக்கணும் என கற்றுத்தாரோம், வார்த்தைகளை தாரோம். இல்லை, நம்ம பாரத்தோடு ஜெபிக்கும் போது ஆண்டவர் வார்த்தையை நமக்கு தருவார். அப்போ அப்படி வார்த்தையை நமக்கு அவர் தரும்போது அந்த வாக்கு தத்தத்தை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும். பொதுவா வாக்கு தத்தம் என்று சொல்லும் போது குறிப்பாக சில வாக்கு தத்தங்களை தேவன் உங்களுக்கு தருவார். சில வார்த்தை இதை செய்வேன் என்று தருவார். சில நேரத்தில் வேத வசனங்கள் மூலமாக வாக்கு தத்தங்களை தருவார். சில நேரத்தில் பார்த்தா நம்ம அப்படி வாசிச்சுட்டே இருப்போம் அந்த வசனம், ஓ இது வந்து எனக்கு இப்படி ஒரு நான் சூழ்நிலையில இருக்கிறேன், அப்ப இது எனக்கு ஆண்டவர் தர்ற வார்த்தை, இது ஆண்டவர் என்னோட பேசுறார் என்ற ஒரு உணர்வு நம்மை அறியாமல் உண்டாகும். இப்படி ஏதோ விதத்திலே வரும். சில நேரம் வரிசையா வேதத்தை வாசிக்கும் போது, ஓ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரே, அப்ப இந்த வார்த்தை பொய்யல்லவே, இந்த வசனம் உண்மையானது தானே, அப்போ நான் ஆண்டவரை விசுவாசித்திருக்கிறேன், நான் அவர் பிள்ளையா மாறிட்டேன், அப்ப என் வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். இது ஒரு விசுவாசத்துக்கு நல்ல ஒரு வாக்கு தத்தம். இப்படி எந்த அளவுக்கு வாக்கு தத்தம் என்பதை வேதத்திலிருந்து நம்ம எடுத்துக்கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நம்பர் ஆஃப் வாக்கு தத்தங்கள் அதிகமாக இருக்கும். எனக்கு இல்லையே இல்லையேன்னு சொன்னீங்கன்னா, இதுவரைக்கும் நீங்க வேதத்தை உங்களுடைய ஒரு உண்மையான உங்களுடைய ஈடுபாடோட நீங்க வாசிக்கல அப்படின்னு தான் அர்த்தம். ஏதோ ஆண்டவர் தந்த வேதம் எனக்கு கொடுத்துருக்கிறாரு, தினம் நான் இவ்வளோ வாசிக்கணும், தினம் 3 வாசித்தாதான் ஒரு வருஷத்துல ஒரு முறை நான் முடிக்க முடியும், இப்படி எதையோ வைத்துக்கொண்டு வாசிச்சிங்க அப்படின்னா, இந்த வசனங்கள், இது வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு சொந்தமாக மாறுவது இல்லை. சும்மா வாசிச்சுட்டே போவோம். ஏதோ ஒரு புக்கு வாசித்த மாதிரி ஒரு நாலேஜ் மட்டும், ஒரு அறிவு மட்டும் நமக்கு கிடைக்கலாம். அதே நேரம் அந்த வேதத்தை திறக்கும் முன்பதாக, நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறதுக்காக திறக்கும் முன்பதாக, ஆண்டவரே நான் வேதம் வாசிக்க போகிறேன், நீர் என்னோடு கூட பேசும், இந்த வசனம் என்னோடு கூட பேசணும், எனக்கான வார்த்தையும் தாரும், ஏன் மூலம் என் வீட்டாருக்கு, ஏன் நான் யார்ட்டெல்லாம் பழகிறனோ, யாரோட பேசுகிறனோ, அவர்களுக்கான வார்த்தைகளையும் எனக்கு தாரும் என்று நாம் கேட்டு இப்படி ஒரு சின்ன ஜபம் பண்ணிட்டு வசனத்தை வாசிக்க ஆரம்பிக்கணும். இப்படி வாசிக்கும் போது உங்களுக்கான வார்த்தை வாக்கு தத்தங்களையும் தேவன் தருவார். மற்றவர்கள், அதாவது உங்களோடு கூட இருக்கிறவர்கள், நீங்க ஒருவேளை இப்படி வந்து மைக் எடுத்து
வார்த்தைகள் வேத வசனங்களை சொல்லுகிற வாய்ப்பு உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்க தினமும் உங்க வீட்டில் உள்ளவர்களோட பேசுறீங்க, உங்க பக்கத்து வீட்டாரோட பேசுறீங்க, உங்க சொந்தக்காரர்களோட பேசுறீங்க, பலரோட நீங்க பேசுகிற வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. அப்படி பேசும்போது நம் சொந்த வார்த்தை வெளிப்படுவதை காட்டிலும் இந்த வார்த்தையிலே தேவனுடைய வார்த்தைகள் கலந்து அது ஒரு அதனுடைய சாரத்தோடு வார்த்தைகள் வெளிப்படும் போது அது அநேகருக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஹல்லேலூயா. எனவே வார்த்தை தேவ வசனத்தை வாசிக்கும் போது அந்த ஒரு எண்ணத்தோட நாம வாசிப்போம், அப்ப வாக்கு தத்துங்கள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். சில நேரத்துல சில வார்த்தை கிடைக்கும் போது அது நமக்கு ரொம்ப சம்பந்தமானதா, ரொம்ப ரெலவெண்டா தெரியாது. இது சரி ஒரு வார்த்தை, ஆனால் அதை என்ன பண்ணணும், சிலர் மனதில் வச்சிருப்பீங்க. ஆனால் மனதில் வைத்தா என்றைக்கும் நிற்குமான்னு தெரில. உங்களுக்கென்று ஒரு வேதாகம் வாசிக்கும் போது ஒரு குறிப்பு புக்கு வச்சுக்கோங்க, ஒரு நோட்டு வச்சுக்கோங்க. அந்த நோட்டில் அந்த டேட் போட்டு அந்த வசனத்தை எழுதி வச்சுக்கோங்க. அந்த வசனத்தை பார்த்து அப்படி ஃபுல்லாக நீட்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதி வச்சுக்கோங்க. கர்த்தர் தந்த வார்த்தை ஒரு நாளில் திடீரென்று ஒரு சூழ்நிலையில் நீங்கள் கடந்து செல்லும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் வரும், இது மாதிரி ஒரு வசனம் நான் ஒரு நாள் வாசித்தனே, அதை நான் எழுதி வச்சேனேன்னு திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த நாளுக்காக தேவன் இந்த வார்த்தையை உங்களுக்கு சில நேரம் தந்திருக்கலாம். பல நேரங்களில் அந்தந்த நாளுக்கான வசனங்களை கர்த்தர் உங்களுக்கு தந்தும் உங்களை மிக அழகாக நடத்துவார். எனவே வாக்கு தத்தங்கள் என்பது யாரோ ஒரு சாராருக்குரியதல்ல. சிலர் அதை நல்லா அறிக்கை பண்ணுவாங்க, ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு வாக்கு தத்தை தந்திருக்கிறார், இந்த வார்த்தையின்படி எனக்கு செய்வார் என்று அறிக்கை பண்ணும்போது பலருக்கு தோணும், ஐயோ என்னோட அப்படி பேசலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல. இன்னையிலிருந்து நீங்கள் வேதம் வாசிக்கும் போது உங்களுக்காக நல்ல ஒரு ஈடுபாடோடு நீங்கள் வாசிக்க ஆரம்பிங்க, கர்த்தர் உங்களுக்கு தன்னுடைய வார்த்தைகளை வாக்கு தத்தங்களை தருவார். பல நேரங்களில் பல வாக்கு தத்தங்களை கர்த்தர் தருகிறார். அப்போ அந்த வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ளும் போது அந்த ஆபிரகாமை போல விசுவாசிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். தேவன் தந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்க வேண்டும். அவர் தந்திருக்கிறார், அந்த சர்வ வல்லவர் தான், இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற அவர் தான் வார்த்தைகளை எனக்கு தந்திருக்கிறார். அப்ப அந்த வார்த்தையை வாக்கு தத்தத்தை மனப்பூர்வமாக விசுவாசிக்க வேண்டும். வாக்கு தத்தங்கள் கிடைக்கும் போது சில நேரங்களில் வாக்கு தத்தம் சீக்கிரமாய் நிறைவேறிவிடும், பல நேரங்களில் தாமதமாக நிறைவேறுது. அந்த தாமதம் என்கிற வார்த்தை அது நமக்குரிய வார்த்தை தான், ஆனால் ஆண்டவருக்கு குறித்த வேலை அது. நாம் எதெல்லாம் தாமதமாயிடுச்சே, தாமதமாக நடக்குதே, இவ்வளோ தாமதமாயிட்டுதே, இனி நடக்குமா நடக்குமா, இல்லை இனி நடந்து என்ன பிரயோஜனம், இப்படியெல்லாம் நாம் நினைக்கும் போது ஒன்று நினைத்து கொள்ளணும், தாமதம் காலதாமதம் டிலே என்கிற வார்த்தை நமக்கு மட்டும்தான் உரியதா இருக்கிறது, அது மனுஷ வார்த்தை. ஆனால் தேவனுக்கு காலதாமதம் என்பது ஒரு நாளும் இல்லை, அவருக்கு ஏற்ற வேலை, குறித்த வேலை. ஹல்லேலூயா. அந்த வேலை வரும்போது, வேலை வரும்போது கடாட்சித்து விடுகிறார், அந்த வேலை வரும்போது தாம் சொன்னதை நிறைவேற்றி விடுகிறார். எனவே அவருடைய வேலைக்காக நாம் காத்திருக்கும் போது நாம் காலதாமதம் என்று ஒரு நாளும் சொல்லவே கூடாது. பல நேரம் ஆண்டவர்கிட்ட சொல்றோம், ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆண்டவரே, நாள் போயிருச்சு, போயிட்டே இருக்குதே ஆண்டவரே, காலதாமதம் ஆகுதே ஆண்டவரே, நடக்கலையே ஆண்டவரே, இது இவ்வளோ லேட்டா போதே, இனி என்ன என்ன பிரயோஜனம் இனி நடந்தா என்றெல்லாம் நாம் நினைக்கிறோமே, அதெல்லாம் இன்னைக்கு விட்டுருவோம். ஆபிரகாமை போல வாக்கு தத்தத்தை விசுவாசிப்போம். ஹல்லேலூயா. அப்படியே விசுவாசிப்போம். என்ன வாக்கு தத்தை தந்தாரோ, இன்னைக்கு உங்க வாக்கு தத்தத்தை நினைக்கும் போது அது 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருந்தா ஒருவேளை கரெக்டா இருந்திருக்கும், இனி எப்படி இனி எப்படின்னு நினைக்கிறீங்களா, அதெல்லாம் விட்டுருங்க. அந்த வாக்குத்தத்தை என்னவோ அதை அப்படியே விசுவாசியுங்கள், அப்படியே விசுவாசியுங்க. முன்னாடி தந்த வாக்குத்தத்தெல்லாம் ஞாபகத்தில் வருதா, வாலிப நாட்களில் இல்லை உங்களுடைய சிறு வயதிலே கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தங்கள் தந்திருக்கிறாரா, அதெல்லாம் ஞாபகத்தில் வருகிறதா, அதெல்லாம் குறித்து வைத்து கொள்ளுங்கள். அதை அப்படியே விசுவாசிக்கணும், நம்பிக்கையோட விசுவாசிக்கணும். அதுக்கு சாத்தியக்கூறுகள் இல்லாத நிலைமையில் நீங்கள் நடந்து கொண்டு இருக்கலாம். ஆபிரகாமுக்கு அப்படி தானே, மனைவிக்கு அவளுக்கு 100 வயதாகுது, சாத்தியக்கூறு எதுவுமே இல்லை, அவருக்கு வயதாகிறது, அவளுக்கும் சரீரம் செத்து போ, அவளுடைய கற்பம் செத்து போயிட்டு எண்ணப்படுகிறது. அவ்வளோ ஒரு நாட்களாக இருந்தாலும் அவன் வாக்கு தத்தத்தை நம்பிக்கையோட விசுவாசித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் விசுவாசித்தான். அவர் தேவன், ஏனென்றால் வாக்கு தத்தம் செய்தவர் யாரு, சர்வ வல்ல தேவன். அவனுக்கு நல்லா தெரியும், முதல்ல அவருடைய விசுவாசம் அதுதான், வாக்கு தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்றுவார், அவர் எனக்கு சொல்லி இருக்கிறார், அவர் சொன்னது நடக்கும், ஏனென்றால் அவர் சர்வ வல்லவராயிருக்கிறார், இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவராயிருக்கிறார், மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க பண்ணுவார். நம்முடைய நிலைமைக்கு அப்படிதான்,
நம்ம நினைக்கிறோம்ல நாள் தாண்டிருச்சுன்னு, அப்படி இல்லை, அங்கிருந்து கூட உயிரோடு எழும்ப பண்ண வல்லவராயிருக்கிறார். அப்போ தேவனை விசுவாசிக்கிற நாம் அது ரொம்ப விசுவாசிப்போம். சில பல நேரங்களிலே அவர் பெரியவர், வல்லவர், சர்வ வல்லவர் என்றெல்லாம் விசுவாசிப்போம். அவரை விசுவாசிக்கிற நாம் அவர் நமக்கு தந்த வாக்கு தத்தத்தையும் அப்படியே விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க உள்ளத்துல கர்த்தர் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவாராக. ஏனென்றால் ஒரு வியாதி, ஒரு பலவீனமான ஒரு பையனை, ஒரு போராட்டத்தில் இருந்த ஒரு மகனை கொண்டு வந்த தகப்பன் ஆண்டவற்ற சொல்ற, ஆண்டவர் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆயினும் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறோம். அப்போ நம்மளும் விசுவாசிக்கிறோம் தான், ஆனால் கொஞ்சம் அவிசுவாசம் இருக்குது இல்லையா மனதில், அதை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இந்த வார்த்தை பிரசங்கத்தை கேட்கும் போதே ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு விசுவாசம் இருக்குது தான், ஆனாலும் சில நேரத்தில் நான் அதை கொஞ்சம் சந்தேகித்து விடுகிறேன், கொஞ்சம் டவுட் வந்துடுது, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று உண்மையோடு கேட்டவர்களாக அவருடைய வாக்கு தத்தங்களை விசுவாசிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக ரோமர் 4:14 வசனத்தில், 19 வசனம், ரோமர் 4:19 வசனத்தில் இப்படி படிக்கிறோம், வாசிங்க. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாரலுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பகுதியில் நம்ம படிக்கிறோம், இந்த 19 வசனத்தில், அவன் விசுவாசத்தில் தடுமாறவில்லை என்பது மிக அழகா சொல்லி இருக்குது. அவன் விசுவாசத்தில் பலவீனமாயிருக்கவில்லை, வீக்காகல, அவன் பலவீனப்பட்டு போகல. அதுல மிக அழகாக அந்த அந்த வசனத்துல நம்ம படிக்கிறோம், அவனுக்கு 100 வயதாயிருச்சு, சாராளுடைய கர்ப்ப செத்து போச்சு, இதெல்லாம் அவன் எண்ணவே இல்லை. ஆங்கில வேதாகமத்தில் அழகா சொல்லி இருக்குது, ஹி டிட் நாட் வேவர் அட் த ப்ராமிஸ் ஆஃப் காட் த்ரூ அன்பிலீஃப் என்று சொல்லி இருக்கிறது. அதாவது அவன் விசுவாசத்தில் ஒரு வேவர் ஆகல, அவனுக்கு ஒரு தளம்பல், தடுமாற்றம் வரவே இல்லை. நடக்குமா, நடக்காதா, இப்படியா, அப்படியா, இது கிடைக்குமா, கிடைக்காதா, அப்படி ஒரு தடுமாற்றம் அவனுக்கு வரவே இல்லை. ஹல்லேலூயா. அவிசுவாசத்தினால் அப்படி ஒரு தடுமாற்றம் வரவே இல்லை. அவன் விசுவாசித்தான், ஆண்டவரையே விசுவாசித்தான், மட்டுமல்ல தடுமாற்றம் இல்லாமல் விசுவாசித்தான். விசுவாசத்துல பலவீனப்படலை. நாமும் கர்த்தரை விசுவாசிக்கிறோம், பல காரியங்களை விசுவாசிக்கிறோம். சில நேரத்தில் நமக்கு சாத்தியக்கூறுகள் இல்லை என்று சொன்ன உடனே கொஞ்சம் விசுவாசம் அப்படியே ஒரு சின்ன ஒருவேளை தடுமாறா விட்டாலும் கொஞ்சம் அப்படியே அந்த பிடித்திருந்த பிடி கொஞ்சம் விடுற மாதிரி ஒரு சின்ன வீக்னஸ், ஒரு சின்ன பலவீனம், அப்படியே ஒரு சோர்வு, ஒரு தளர்வு லேசாக வருது. இந்த நேரத்தில் யாரோ ஒருவருடைய வார்த்தை, யார் எங்கேயோ நடக்கிற ஒரு செயல், இவைகளை காணும் போதும் கேட்கும் போதும் நம்முடைய வாழ்க்கையோடு அதை கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்து உடனே தோணும், ஓ இவங்களும் இப்படி ஒரு நிலைமையில இருந்தாங்க, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை அப்படி போயிருச்சு, இவங்களுக்கு இது கிடைக்கலையே, அப்போ எனக்கு என்ன ஆகுமோ என்ற ஒரு சந்தேகம், ஒரு அன்பிலீஃப், ஒரு சந்தேகம் வந்து விடுகிறது. அந்த சந்தேகம் வந்தவுடனே ஏற்கனவே உள்ளம் கொஞ்சம் ஒரு சின்ன இதில் இருக்குது, உடனே என்ன ஆயிடுது, நல்லா அப்படியே ஆட்டம் கொடுக்க ஆரம்பித்து விடுகிறது. ஆனால் ஆபிரகாமை குறித்து நாம் படிக்கிறோம், அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை, பலவீனமாகவே இருக்கவில்லை. எனக்கு 100 வயசாயிருச்சே, உலகத்தில் யாருக்கு இப்படி நடக்கும், எனக்கு கிடைக்குமா, சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சுதே, இனி ஒரு குழந்தை உருவாக அந்த கர்ப்பம் தகுதியற்றதாய் மாறிவிட்டதே, இனி இது எப்படி சாத்தியமாகும் என்று சொல்லி அவன் விசுவாசத்தில் தளும்பவில்லை, தடுமாறவில்லை, அவன் விசுவாசத்தில் பலவீனப்பட்டு போகவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க விசுவாசம் நல்ல ஹெல்த்தியான விசுவாசமா இருக்குதா, இல்லைனா உங்க விசுவாசம் அப்படி ஒரு வீக்கான விசுவாசமா இருக்குதா, பலவீனப்பட்டு போயிருக்கிறதா, விசுவாசிக்கிறீங்க தான், ஆனா கொஞ்சம் ஒரு யோசனையா இருக்குது, எப்படி அடுத்து ஏதாவது ஒரு ஆப்ஷன் பார்த்துருவோமா, இதுக்கு வேற ஏதாவது ஒரு வழி உண்டான்னு தேடுவோமா, யாற்றையாவது கேட்போமா, இது சம்பந்தமாக நல்ல ஒரு அறிவு
அறிவுள்ளவர்கள், ஞானமுள்ளவர்கள், அனுபவம் உள்ளவர்கள்ட்ட போய் நம்ம இப்படி இருக்குது, அப்படி ஒருவேளை ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது, எப்படி பண்றது, இந்த காரியத்தை எப்படி டீல் பண்றது என்பதை விவாதிக்கலாமா கேட்கலாமா என்று தடுமாற்றத்தோடு இந்த வார்த்தையை நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வசனம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை உங்களுக்கு எடுத்து காட்டுகிறது, அவன் விசுவாசத்தில் பலவீனமா இருக்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பலவீனமா இருக்கவில்லை. முத்திரை வெட்டாக உங்கள் இருதயத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற, உங்களுக்கு சொன்ன அந்த வார்த்தையை நிறைவேற்ற நாட்கள் போகிறது, ஆனால் அது அவருக்கு குறித்த வேளை இன்னும் வரவில்லை, காலம் வரவில்லை. அதனாலதான் அவர் காத்திருக்கிறார், காத்திருக்கிறார். அவர் வாக்குத்தத்தை குறித்து அவர் காத்திருக்கிறார். நாம நினைக்கிறோம் நாம தான் காத்திருந்து சோர்ந்து போகிறோம் அப்படின்னு, ஆனா அவர் நமக்காக அவர் காத்துக்கொண்டே இருக்கிறார். இந்த ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம், லூக்கா சுவிசேஷம் 18வது வசன அதிகாரத்தில் அந்த இடத்துல 7வது வசனம். ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதியினிடத்தில் ஒரு ஏழை விதவை போய் அடிக்கடி கேட்டு கேட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறா. கடைசியில் அந்த நியாயாதிபதி இவளுக்கு எப்படியாவது செய்யணும்னு தனக்குள்ளே சொல்லிக்கொள்றானா, அதை வச்சு ஆண்டவர் சொல்றாரு 7வது வசனத்தில், அந்தபடி தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாருங்க. அவருடைய வாக்குத்தத்தை பற்றி அவரை நோக்கி கூப்பிடுறவங்க விஷயத்துல அவர் நீடிய பொறுமையாக இருக்கிறாராம். அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம்? அதுல வந்து நாம வாக்குத்தத்துக்காக காத்திருக்கிறோம், வாக்குத்தம் நிறைவேற நாம் காத்திருக்கிறோம், ஆண்டவர் நமக்கான வாக்குத்தத்தை நிறைவேற்ற காத்திருக்கிறார். அப்போ நிறைவேறுவதற்காக நாம காத்திருக்கிறோம். நாம நினைக்கிறோம் நாம தான் காத்திருக்கிறோம்னு இல்லை, அவரும் கூட தன்னுடைய வேலைக்காக காத்திருக்கிறார். அன்னைக்கான ஒரு கல்யாண வீட்டில் சொன்னார் அல்லவா, ஸ்திரீயே என் வேலை இன்னும் வரவில்லை. அப்போ அந்த வேலைக்காக காத்திருக்கிறார், நீடிய பொறுமையா இருக்கிறாராம். எவ்வளோ ஒரு ஆச்சரியம். நம்ம நினைப்போம் அவர் தேவன் தானே, எனக்கு சொன்னதை உடனே செய்யலாம்ல, எனக்கு நிறைவேற்றலாம் அல்லவா, எனக்கு இது அவசரமான தேவையாயிற்றே, ஏன் இன்னும் நாட்கள் போய்கொண்டே இருக்கிறதுன்னு நாம நினைப்போம். ஆனால் அவர் அந்த குறித்த வேலைக்காக அவரும் நீடிய பொறுமையா இருக்கிறார்னு லூக்கா 18:7-8 நம்ம வாசிச்சிருக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மகா பெரியவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர், அவர் சர்வ வல்லவர், அவர் மேன்மையானவர், உன்னதமானவர் எல்லாம் தான். ஆனா அவர் நமக்கு மிகவும் நெருக்கமானவர். ஹல்லேலூயா. நம்முடைய காரியங்களில், நம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களிலும் அவர் ரொம்ப கரிசனையாக இருக்கிறார். அவர் அந்த நேரத்தில் குறிப்பிட்ட வேளையில் அதை நிறைவேற்றுவதற்காக அவரும் நீடிய பொறுமையாக இருக்கிறார். எனவே தேவன் வாக்குத்தத்தை நிறைவேற்ற வல்லவர், வல்லவர். அதை விசுவாசிக்கிறதுல தடுமாற்றம் வரக்கூடாது. ஆபிரகாம் தடுமாறவே இல்லை. 4வது குறிப்பாக, அவர் விசுவாசத்தில் சந்தேகப்படவில்லை. ரோமர் 4:20 நாம் அதை குறித்து நாம் அழகாக படிக்கிறோம். சந்தேகப்படாமல் விசுவாசித்தார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிப்போம். தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசியாமல் சந்தேகப்படாமல், அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று, வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி, முழு நிச்சயமாய் நம்பி, தேவனை மகிமைப்படுத்தி, தேவனை மகிமைப்படுத்தி, விசுவாசத்தில் வல்லவனானான், விசுவாசத்தில் வல்லவனானான். ஹல்லேலூயா. எவ்வளோ வார்த்தைகள் சொல்லி இருக்குது பாருங்க. அப்ப சும்மா நம்ம ஒரு காரியத்தை எனக்கு கிடைக்கும், நடக்கும் என்று விசுவாச அறிக்கை செய்கிறோம் என்று சொல்லுகிறது லேசான விஷயம் அல்ல, அது மிகவும் ஆழமான விஷயம். தேவனை விசுவாசிக்க வேண்டும், தேவன் தந்த வாக்குத்தத்தை விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசத்தை அந்த விசுவாசத்தில் தடுமாற்றம் வரக்கூடாது. அடுத்ததாக அந்த விசுவாசத்தில் சந்தேகம் வரக்கூடாது, சந்தேகம் வரவே கூடாது. இதுதான் காலங்கள் செல்ல செல்ல சில நேரத்தில் அந்த சூழ்நிலைகள் கம்ப்ளீட்டா மாறிடும். நம்ம நினைக்கிறது இவ்வளவு குறிப்பிட்ட காலத்தில் இந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இப்படி ஒரு மாற்றம் வர வேண்டும், இப்படி ஒரு காரியம் நடக்க வேண்டும். அப்ப அதை விட்டு அடுத்த காலகட்டத்துக்குள் போய்விட்டது என்றால் நாம் என்ன நினைக்கிறோம்? ஓ, இனி காலம் கடந்து விட்டது, இனி காலம் இல்லை, இனி இதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அன்றைக்கு
அந்த மரித்து போன மகளுக்காக இயேசுவோடு கூட கேட்டுக்கொண்டே வந்திருந்தவன்ட்ட வந்து சொன்னாங்க. அந்த நூற்றுக்கதிபதியினிடத்துல தான் அந்த அந்த மனுஷனிடத்துல வந்து சொன்னாங்க, இனி நீர் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள். ஆனா இயேசு அதை கேட்டு சொல்றா, நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர். மனுஷருடைய பார்வையிலே மரித்து போயாச்சா, இனி ஒன்றும் இல்லை. ஆனால் தேவனுடைய பார்வையிலே மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்ப பண்ணவும் அவர் வல்லவராயிருக்கிறார். இயேசு அந்த அந்த குமாரத்திக்கு அந்த ஒரு கிரியையை செய்வதற்காக அவர் காத்திருந்தார், அந்த காரியத்தை அவர் செய்தார். இது போலதான் வாழ்க்கையிலே காலம் கடந்து விட்டது என்று யோசிக்க வேண்டாம். உண்மையாகவே சில நேரத்தில் தோணும், உண்மையாகவே தேவன் தான் இந்த வாக்கு தத்தத்தை எனக்கு கொடுத்தாரா, இல்ல நானே என்னுடைய அந்த சூழ்நிலையின் கடினமான நேரத்துல நானே இப்படி நினைச்சுக்கிட்டேனா, இப்படி நடக்கும் அப்படின்னு நான் ஏதோ நினைச்சு இவ்வளவு நாளும் ஜோ பண்ணிட்டு இருந்துட்டனோ, நான் தான் தப்பு பண்ணிட்டேனா, ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை தரவில்லையா. சில நேரத்துல தேவனை குறித்தே அந்த நேரத்துல அவிசுவாசம் வந்துவிடும். இப்படியெல்லாம் பல சூழ்நிலைகள், கொந்தளிப்புகள், அலைகள் வந்து மோதும் உண்மைதான். ஆனால் ஆபிரகாமை நினைத்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். அவனுக்கு அந்த விசுவாசித்த காரியத்தை கர்த்தர் கொடுத்தார், நிறைவேற்றினார். அப்போ அந்த அவிசுவாசம், சந்தேகம் வரக்கூடாது. அவிசுவாசத்தால் சந்தேகப்படவில்லை ஆபிரகாம். இது போல வாக்குத்தத்தம் தந்தவரையோ வாக்குத்தத்தையோ ஒரு நாளோ சந்தேகப்படவே கூடாது. கர்த்தர் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் உங்களுக்கான அந்த கிரியை செய்கிற நாட்கள் மிக சமீபித்து வந்துவிட்டது. அது சமீபித்து வந்துவிட்டது என்று அவருக்கு தெரிகிறது, ஆனால் நமக்கு ஒண்ணுமே தெரியவில்லை. நமக்கு எல்லாமே இருளாக, எல்லாமே ஒரு அவாந்தர வெளியாக, வனாந்திரமாக, ஒன்றுமில்லாததாக, ஏதோ கண்களெல்லாம் கட்டி காட்டில் விட்ட மாதிரி நீங்க சில நேரம் ஃபீல் பண்ணலாம். ஆனால் ஒன்றை மாத்திரம் நினைத்து கொள்ளுங்கள், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவரை விசுவாசியுங்கள், வாக்குத்தத்தத்தை விசுவாசியுங்கள். அதை குறித்து சந்தேகப்படாதுங்க, அதில் தடுமாற்றம் வேண்டாம். அதை முழு நிச்சயமாய் நம்பும்படி கத்த எதிர்பார்க்கிறார். அடுத்தது ரோமர் 4:21 வசனத்தை வாசிப்போம். 4:21, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி. முழு நிச்சயமாய் நம்பி போதும். முழு நிச்சயமாய் நம்புகிறது. தடுமாற்றம் வரக்கூடாது, அவிசுவாசம் வரக்கூடாது. அதே நேரத்தில் சரி நான் சந்தேகப்படக்கூடாது, ஏதாவது நான் நினைக்க கூடாது, அப்படி மட்டும் நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறது அல்ல. அதை விசுவாசிக்க வேண்டும். முழு நிச்சயமா நம்பணும், முழு நிச்சயமா நம்பணும். நான் பல நேரத்தில் சொல்லுகிற அந்த முழு நிச்சயமா நம்புகிறதற்கு சொல்லுகிற ஒரு சின்ன சம்பவம் உண்டு. தாய்மார் பிள்ளையை தூங்க வைக்கும்போது கதை கேட்பாங்க. பிள்ளைங்க கதை சொல்லுவோம், சொல்லி சொல்லி இருந்தால் அவங்க எத்தனையோ கதை கேட்பாங்க. அப்போ சில நாட்கள் நமக்கு வந்து சொல்றதுக்குள்ள ஒரு இது இருக்கு, அது உடனே என்ன சொல்லுவோம், சரி நீ கண்ணை மூடி தூங்கிடு, நான் உனக்கு கதை சொல்லுவேன் அப்படின்னு. உடனே அந்த பச்சிலம் குழந்தை அதை அப்படியே முழு நிச்சயமா நம்பிடும். உடனே கண்ணை மூடி அப்படியே தூங்கிரும். அப்புறம் தூங்கி எழும்புன அப்புறம் கூட அதை குறித்து அது நினைப்பதில்லை. அப்போ முழு நிச்சயமாய் நம்புறதுன்னா இப்படி தான். நம்ம நம்புவோமா? கொஞ்சம் பெரிய பிள்ளைகள் நம்புவாங்களா? நிச்சயமா நம்ப மாட்டோம். நீங்க கதை சொல்லுங்க, அப்புறம் தான் நாங்கள் தூங்குவோன்னு. ஆனால் இந்த பச்சிலம் குழந்தைகளை தான் குழந்தையை போன்ற ஒரு அனுபவம். குழந்தையை போல மாறினாதான், பிள்ளையை போல மாறினாதான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியுமா? பிள்ளையை போல விசுவாசித்தாதான், முழு நிச்சயமா விசுவாசித்தால் தான் வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் சொன்னதை நாம் கண்ணை திறந்து பார்த்து நினைச்சோன்னா விசுவாசிக்க முடியாது. கண்களை மூடி கர்த்தரை பார்த்தோமானால் விசுவாசத்தில் வல்லவர்களாக மாற முடியும். ஹல்லேலூயா. ஏனென்றால் கண்களை திறந்து இருக்கும்போது உலகத்தின் சூழ்நிலைகள், உலகத்தின் மனுஷர்கள், உலகத்தின் காரியங்கள், நிறைவேறுகிறவைகள், காலங்கள், நாட்கள் என்று நாம் அதையெல்லாம் தான் கால்குலேட் பண்ணிக்கிட்டே, அதையெல்லாம் தான் பார்த்து 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 மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்போம். கண்களை மூடிட்டா கர்த்தரை மட்டும்தான் பார்ப்போம். அவருடைய விசுவாசம் தான் நமக்குள்ள வளரும். அவருடைய வார்த்தை தான் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அவருடைய வாக்கு தத்தங்கள் தான் மறுபடி மறுபடி நம்முடைய நினைவில் வரும். எனவேதான் அந்த குழந்தையை போல ஆண்டவரை நம்ம விசுவாசிப்போம், நம்புவோம். ஆபிரகாம் அப்படிதான் முழு நிச்சயமாய் கர்த்தரை நம்பினான். ஹல்லேலூயா. அவர் நிறைவே வல்லவர். ஒருவேளை யாராவது ஏதாவது அவங்களுக்கெல்லாம் சந்தேகம் வரும்,
அவங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இருக்காது. இவ்வளோ வயசுக்கு அப்புறம் நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறியா, இவ்வளோ நாட்கள் போன அப்புறமா, இப்படியெல்லாம் சில நேரம் சொல்லுவாங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, விசுவாச தாய்மாரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த நாட்களிலே விசுவாச திருமணங்கள் நடப்பதற்கு பல தடைகள் இருக்கிறது. நல்ல விசுவாச ஆவிக்குரிய துணைகளை தேடி கண்டுபிடிப்பதில் நீங்கள் மிகவும் சிரமப்படுகிறீர்கள். கர்த்தரிடத்தில் நம்ம ஜெபிப்போம், முழு நிச்சயமாக விசுவாசிப்போம். பிள்ளைக்கு வயதாகிவிட்டது, திருமண வயது தாண்டுகிற சூழ்நிலையில் வந்துட்டான். இனி அவளுக்கு நிறைய அந்த நகைகள் போட்டுதான் வரன்கள் வருகிறதுனால என் பிள்ளைக்கு கொஞ்சமாக நகை போட்டு நகைகளை அணிந்து நான் திருமணம் செஞ்சு வைக்க விரும்புகிறேன். அப்படி உங்கள் விசுவாசத்தை விட்டு இறங்காதீங்க. கர்த்தருக்காக விட்டவைகளை மறுபடி எடுக்கும்படி பின் திரும்ப வேண்டாம். அதுக்காக நீங்கள் அவிசுவாசத்தில் போகாதீங்க. உங்களை அழைத்த கர்த்தர் உண்மை உள்ளவர். ஒரு பிள்ளையை உங்களுக்கு கர்த்தர் தந்திருப்பார் என்றால் அந்த பிள்ளைக்கான எல்லா காரியங்களையும் அவர் ஏற்கனவே செய்து வைத்திருக்கிறார். எத்தனையோ சாட்சிகள் இந்த இடத்துல உண்டு அல்லவா? ஹல்லேலூயா! அவர் செய்து வைத்திருக்கிறார், அவர் ஏற்கனவே செய்து விட்டார். உங்க பிள்ளையை உருவாக்கும் முன்பதாகவே உங்க பிள்ளைக்கான துணையை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஒருவேளை உங்க பிள்ளையை விவாகம் விலக்கி ஆண்டவருக்காக வாழுகிற வாழ்க்கைக்கென்று கர்த்தர் அழைத்திருப்பாரானால் அப்படி வரட்டும், இல்லை என்றால் நிச்சயமாக ஒரு துணையை வைத்திருக்கிறார். அதற்காக காத்திருந்து பெற்றுக் கொள்ளுங்கள். ஆபிரகாம் நீண்ட ஆண்டுகள் காத்திருந்தார், ஆனால் மிக மேன்மையை சுதந்திரித்துக் கொண்டார். இப்போது கூட இந்த மாதிரி விஷயங்களை ஒருவேளை வாலிப பிள்ளைகள் நீங்கள் இருக்கலாம், தாய்மார் இருக்கலாம். சோர்ந்து போகாதிருங்கள். அந்த ஒரு காரியம் நடக்கவில்லையே, திருமணம் வர நடக்கவில்லையே, விவாகம் இன்னும் காலதாமதம் ஆகிக்கொண்டு போகிறதே என்று சொல்லி விட்டவைகளை தொடும்படிக்கு எடுக்கும்படிக்கு உங்கள் மனம் திரும்ப வேண்டாம். பவுல் சொல்றார், நான் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நம்ம நிச்சயமா விட்டவைகளை குப்பை என்று எண்ணுவோமானால் மறுபடி அதை போய் நம்ம கையில எடுக்கவே மாட்டோம். ஒரு ஒரு வேஸ்ட் பாக்ஸ்ல ஒன்ன போட்ட பிறகு, ஒரு டஸ்ட்பின்ல போட்ட பிறகு அதை நம்ம எடுத்து ஒரு இதுக்கு முனிசிபாலிட்டி இதில் போடுறதுக்கு கூட கையில் எடுக்கும்போது எவ்வளோ நமக்கு கஷ்டமாக இருக்கும்ல. அதுக்கு ஒரு கவர் போட்டு அந்த கவருக்குள்ளே போட்டு அப்புறம் பேக் பண்ணி எவ்வளோ இதாக கொண்டு போட்டுடுறோம். அப்போ அதை கூட நமக்கு எடுக்க மனமில்லை என்றால் கிறிஸ்துவுக்காக விட்டவைகளை, குப்பை என்று விட்டு எண்ண வேண்டியவைகளை எப்படி மறுபடி நம்ம எடுக்க முடியும்? கர்த்தர் நமக்காக செய்ய மாட்டாரா? கர்த்தர் ஆசீர்வாதங்களை தர மாட்டாரா? கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை விவாகரத்தை ஏற்படுத்த மாட்டாரா? உங்களுக்கான வேலை வாய்ப்புகளை ஒருவேளை தாமதமாகி கொண்டு போகலாம். உங்கள் பிள்ளைக்கு சொல்லலாம், நீ இந்த இடத்துல வந்து இதில் நீ ஒரு அங்கத்தினராக மாறிட்டா, இல்லைன்னா நீ விட்டு வந்த அந்த இடத்துல மறுபடி போய் அங்கத்தினராக நீ மாறி அதற்கான காரியங்களை செஞ்சிட்டேன்னா அதில் உனக்கு வேலை கிடைச்சிரும். இதை நீ அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கிறிஸ்துவை சரியாக புரிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று விட்டு விலகி அவைகளை விட்டு வரும்போது உங்கள் வேலைக்கு சில நேரம் ஆட்டை கொடுக்குற மாதிரி இருக்கலாம். ஆனால் கர்த்தரை நம்புங்க, வேலை ஒரு நாள் உங்களுக்கு பறிப்போவது இல்லை. ஒருவேளை அந்த வேலை போய்விட்டால் அதை விட மேன்மையான நல்ல ஒரு உத்தியோகத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா! விசுவாசம் தாங்க காரணம் இதுக்கெல்லாம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஒரு மனுஷனுடைய நீதிக்காக அல்ல. இந்த மனுஷர் என்ன நீதியா நினைப்பாங்க, அவங்க பார்வையில இதுதான் சரி, இவங்க பார்வையில நான் இப்படி நடந்துகிட்டா இங்க நான் போனா இதுதான் சரி, அதுக்காக நம்ம போகாம தேவனுடைய பார்வையில் எது நீதி, அவர் என்னை குறித்து என்ன நினைக்கிறார். நான் விட்டு வந்ததுக்கு மறுபடி போவது அவருக்கு சித்தம் அல்ல, நான் விட்டு விட்டவைகளை மறுபடி எடுப்பது அவருக்கு பிரியம் அல்ல. அதற்காக நான் போகாமல் என் தேவ நீதியை நான் நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா! மனுஷருடைய நீதிக்காக அல்ல, மனுஷருக்கு பிரியமா இருக்கும்படியான வாழ்க்கை அல்ல, தேவனுக்கு பிரியமாய் வாழும்படி கர்த்தருக்கென்று உங்களை அர்ப்பணியுங்கள். ஹல்லேலூயா! முழு நிச்சயமாய் கர்த்தரை நம்புவோம், முழு நிச்சயமாய் நம்புவோம். அடுத்ததாக அவன் தேவனை மகிமைப்படுத்தினான் என்று வாசித்தோம். இங்கேதான் நம்முடைய பாயிண்ட் வருது. எவ்வளவு காரியங்கள் செஞ்சிருக்கிறார் ஆபிரகாம். தேவனை விசுவாசித்தார், தேவன் தந்த வாக்கு தத்தத்தை விசுவாசித்தார். அந்த வாக்கு தத்தமோ, வாக்கு தத்தத்தை குறித்தோ, தேவனை குறித்தோ அவர் தடுமாறவில்லை, அவர் அவிசுவாசமாய் இருக்கவில்லை. முழு நிச்சயமாய் நம்புகிறார், முழு நிச்சயமா நம்புறார். இப்பதான் தேவனை மகிமைப்படுத்துகிறார். தேவனை மகிமைப்படுத்தினார். எப்படிலாம் மகிமைப்படுத்தினார்ன்னு தெரியல, தேவன்கிட்டே சொல்லி மகிமைப்படுத்தியிருப்பார். தேவன் அவரை வெளியே அழைச்சிட்டு போய் வானத்தப்பார், கடற்கரை மனநைப்பார், இப்படிலாம் சொல்றாருல, அப்போல்லாம் மகிமைப்படுத்தியிருப்பார். இன்னும் தன்னோட வீட்டில் இருக்கிறவர்கள்ட்ட மகிமைப்படுத்தி இருக்கலாம். அப்போ மகிமைப்படுத்துவது என்பது ஒரு நல்ல அறிக்கை செய்கிற நல்ல அனுபவமா இருக்கிறது. ஹல்லேலூயா! அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அறிக்கை பண்ணுகிற விஷயத்துல முதல்ல ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணணும்.
வாக்குத்தத்தை தந்த கர்த்தரிடத்துல, நீர் பெரியவர், நீர் செய்ய வல்லவர், நீர் அதை நிறைவேற்ற வல்லவர், எனக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தை நீர் அப்படியே செய்வீர், அதுக்கு எவ்வளவோ வசனங்கள் இருக்குது, இதெல்லாம் சொல்லி 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 அவரையே நம்ம மகிமைப்படுத்தி அறிக்கை பண்ணலாம். அது போல நம்மோடு இருக்கிறவர்கள்ட்டையும் நம்ம அறிக்கை பண்ணலாம். எல்லார்கிட்டையும் இல்லை, வசனம் சொல்லுதுல, பன்றிகள் முன்பாக முத்துக்களை போட வேண்டாம். சிலர் ஒரு மாதிரி கேவலமா இல்லை பரியாசமா பேசுவாங்க. சில சூழ்நிலைகள் வரும், நம்மளை கேட்கும்போது நம்மிடத்தில் விசாரித்து கேட்கிறவர்களுக்கு, உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். அந்த வசனத்து சொல்லியிருக்கிற மாதிரி நம்மிடத்தில் நம்முடைய விசுவாசத்தை குறித்து ஏதாவது கேட்கும்போது ஒரு தாழ்மையோடு அமைதலோடு தேவையான வார்த்தைகளை சொல்லி அறிக்கை பண்ணலாம். அது ஒரு விதமானது. இன்னும் பலர் இடத்துல சொல்ல வேண்டிய தேவையே இருக்காது. அப்போ இப்படி இந்த அவிசுவாச அறிக்கை என்பது நாம் மிக கவனமாக செய்யணும். ஆனால் இவ்வளோ காரியம் உள்ளத்தில் கர்த்தரோடு நம்ம இருக்கிற அந்த அனுபவத்தோடு தான் விசுவாச அறிக்கையை தேவைக்கேற்றபடி நாம் செய்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு அந்த கிருபைகளை தருவாராக. இனி இந்த இந்த வசனங்களிலே மிக அழகாக ரோமர் 4:4 அடுத்த வசனம் 22 வசனத்துல, ஆதலால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இப்பதான் ஆபிரகாம் விசுவாசித்தார், அவர் வாக்குத்தத்தை தேவனை விசுவாசித்தார், வாக்குத்தத்தை விசுவாசித்தார், அவிசுவாசமாய் சந்தேகப்படவில்லை, பலவீனமாய் இருக்கவில்லை, உறுதியாய் அவர் அதை பற்றி கொண்டு அந்த நம்பிக்கையாய் இருந்து அந்த தேவனை மகிமைப்படுத்துவதோடு அதோடு கூட நல்ல ஒரு அறிக்கைகளையும் செய்தார். அந்த அறிக்கை செய்வதை குறித்து நாம் எபிரேயர் 11 மிக அழகாக நாம் படிக்கிறோம். எபிரேயர் 11 நாம் எடுத்துக்கொள்ளுவோம். ஆபிரகாம், நாம் இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது தேவர் அவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும், ஈசாக் உன் ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொன்னார். ஈசாக்கை குறித்து ஒரு சந்ததி வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார். மட்டுமல்ல, அவர் இன்னும் பெரிய வாக்குத்தத்தையும் ஆண்டவர் கொடுத்திருந்தார். அப்போ அந்த வார்த்தை வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டார். அதை குறித்து தான் அதை 13 வசனத்திலிருந்து படிக்கிறோம். எபிரேயர் 11:13 இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். இன்னும் தொடர்ந்து வசனங்கள் இருக்குது பாருங்க. ஆபிரகாம் ஒரு குழந்தைக்காக இல்லை ஒரு சந்ததிக்காக மட்டும் கர்த்தரை விசுவாசிக்கல, அவர் தான் ஒரு பரம தேசத்தை குறித்த வாக்குத்தத்தையும் பெற்றிருந்தார். ஹல்லேலூயா. அதை அவர் அறிக்கை பண்ணாராம். அது எப்படி அறிக்கை பண்ணாரு? எனக்கு ஒரு பரம தேசம் இருக்கு, எனக்கு ஒரு பரம தேசம் இருக்கு, எனக்கு ஒரு பரலோகம் இருக்கு என்று மட்டுமா? அந்த 14 வசனத்துல நாம் படித்தோம், இப்படி அறிக்கை இடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். அதுக்கு முந்தின வசனத்துல, அதனால அவர்கள் பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். அப்போ ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறது என்றால் அது இந்த உலகத்துக்கான வாக்குத்தத்தம் இல்லை மட்டுமல்ல, பரலோகத்துக்கான வாக்குத்தத்தம், பரம தேசத்தை குறித்த வாக்குத்தத்தம். இது ரொம்ப முக்கியமானது. நம்ம ஆரம்ப வசனத்திலையும் அதோட சம்பந்தப்பட்டதா தான் படிக்கிறோம். இதுலயும் அப்படிதான் ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அவர் விசுவாசத்தில் வல்லவனானார், அவர் ஒரு சந்ததியை பெற்றுக்கொண்டார், மட்டுமல்ல மிக விசேஷமாக பரம தேசத்தை குறித்த வாக்கு தத்தத்தை பெற்றதுனால இங்க அவர் என்ன சொன்னாரா, இந்த பூமியிலே நான் அந்நியனும் பரதேசியுமாயிருக்கிறேன், இங்க எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி அவர் செய்யவே இல்லை. அவர் ஒரு செல்வச்சியமானா இருந்தார். பூமி தாங்கக்கூடாத ஐஸ்வர்யம் இருந்தாலும் அவர் பட்டணங்களை கட்டி நகரங்களை கட்டி வாசம் பண்ணவில்லை, கூடாரத்தில் குடியிருந்தார். அப்படின்னா அவர் எளிமையா வாழ்க்கையை வாழ்ந்தார். இன்றைக்கு நமக்கும் இந்த அறிவு மிக தேவையா இருக்கிறது. நமக்கு வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. கர்த்தர் நமக்கு இந்த உலகத்துக்கானதும் பரலோகத்துக்கான வாக்குத்தத்தை தந்திருக்கிறார். பரலோகத்தை குறித்து, பரம தேசத்தை குறித்து, உன்னதத்தை குறித்த வாக்குத்தத்தை பெற்ற தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு எப்படி நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தர் நம்மிடத்தில் பார்க்கிறார். எதை அறிக்கை செய்கிறோம்? நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுனால எனக்கு அந்த ஐஸ்வர்யம் கிடைக்கும், இது கிடைக்கும், அது கிடைக்கும், அப்படி நான் வாழ்வேன், நான் அப்படி மேன்மையாய் உடுத்துவேன், உலகத்தை உலகத்தில் உயர்ந்தவர்களாய் இருப்பவர்களை காட்டிலும் என் வஸ்திரம் மேன்மையாயிருக்கும், உயர்ந்ததாயிருக்கும். அப்படியா சொல்லி இருக்கிறார்? பரம தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார்.
அந்த பரமதேசத்திலே தரையெல்லாம் எப்படி இருக்குதா, ரோடெல்லாம் வீதியெல்லாம் எப்படி இருக்குது, சுத்த பொன்னாக இருக்கிறது, அஸ்திபாரங்கள் எல்லாம் பல்ல விலையேற பெற்ற கற்களாக இருக்கிறது. அப்போ அவ்வளோ பெரிய பரலோகத்தை எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறதுனால இந்த உலகத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ வந்த முத்துக்களையும் மேன்மைகளையும் நான் அனுபவிக்க முடியுமோ அனுபவிப்பேன் என்றா ஆபிரகாம் வாழ்ந்தார்? இல்லை, இந்த பூமியிலே தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டார்கள். இன்னைக்கு ஆண்டவர் அதுதான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார், ஒரு நித்திய ஜீவனை, பரலோக பாக்கியத்தை, உன்னத ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை, ஒரு பரலோக பரம எருசலேம் பட்டணத்தை நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் அந்த தேவன். இந்த உலகத்திலே அது உனக்கு நான் தந்திருக்கிறதுனால இந்த உலகத்தில் நீ எப்படி இருக்கணும், அந்நியனும் பரதேசியும். அப்படின்னா எதையுமே சொந்தமாக கொள்றது இல்லை. ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கும் போது எதையும் அதில் சொந்தப்படுத்த முடியுமா? இல்லை, காலி பண்ண வேண்டிய நாள் காலி பண்ணிட்டு தான் போகணும். அங்கே போய் பெரிய பெரிய காரியங்கள் ரொம்ப செலவு பண்ணி எதையுமே யாரும் செய்ய மாட்டாங்க. இருக்கிறதுல நம்ம அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நீட்டாக இருந்துக்கிடுவோம், அப்படி தான் பார்ப்பாங்க. இந்த உலகத்தையும் கர்த்தர் நமக்கு அப்படி தான் அந்த உலக வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். கூடாரவாசிகளாய் நம்ம வைத்திருக்கிறார். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்டதும் கைவேலை அல்லாததுமான நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த அறிவு நமக்குள் இருக்கிறதுனால் இந்த உலகத்திலே நாம் அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கை பண்ணும்படி தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு எதை விசுவாச அறிக்கை பண்ணுகிறோம்? இதுவரைக்கும் எதை விசுவாச அறிக்கை பண்ணி கொண்டிருந்தோம்? ஆபிரகாமுக்கு உலக ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார். அதிலும் அவன் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு வாக்குத்தத்தம் பண்ணினவர், உண்மையுள்ளவர் என்று விசுவாசித்தான், அறிக்கை பண்ணான், பெற்றுக்கொண்டான். மட்டுமல்ல, ஒரு உன்னதத்தை குறித்த ஒரு வெளிப்பாடையும் ஒரு அறிவையும் ஒரு வாக்குத்தத்தையும் கூட ஆபிரகாமுக்கு கொடுத்தார். அந்த விஷயத்திலே இந்த பூமி வாழ்க்கையிலே அந்நியரும் பரதேசியும் என்று தன்னை அறிக்கையிட்டான். ஹல்லேலூயா. அவர்கள் தான் இனி அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்க நமக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய விசுவாச அறிக்கை ஹல்லேலூயா ஹல்லேலூயா எப்படி இருக்கிறது? விசுவாசத்தை எதை நாம் அறிக்கை பண்ணுகிறோம்? விசுவாசித்து தானா அறிக்கை செய்கிறோம்? கர்த்தரை விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தர் தந்த வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கிறீர்களா? அந்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவர் என்று விசுவாசிக்கிறீர்களா? கொஞ்சமாவது சந்தேகம் இல்லாம விசுவாசிக்கிறீங்களா? தடுமாறாம விசுவாசிக்கிறீங்களா? ஓ, எவ்வளவு நம்ம விசுவாசிக்க வேண்டியது இருக்குது. முழு நிச்சயமா நம்புறோமா? ஏதாவது ஆப்ஷன் உண்டான் பாக்குறோமா? ஒருவேளை அது நடக்காம போனால் இப்படி செய்து விடலாம் அப்படின்னு வேற வழி வச்சிருக்கிறோமா? வச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோமா ஆண்டவருக்காக? ஆனா வாயில மட்டும் ஆண்டவர் செய்வார் செய்வார் செய்வார்னு சொல்லி கொண்டு இருக்கிறோமா? அறிக்கை கரெக்ட் தானா? அறிக்கை உறுதியா இருக்குதா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முழு நிச்சயமாய் நம்புவோம், முழு நிச்சயமா விசுவாசிப்போம். அவர் நிறைவேற்ற வல்லவர் நிறைவேற்ற வல்லவர் நிறைவேற்ற வல்லவர். மட்டுமல்ல, ஒரு பரம தேசத்தை குறித்த வாக்கு தத்தத்தை தந்திருக்கிறார். எப்பமாவது அதை ரொம்ப டீப்பா அப்படி ஆசையா வாசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஆசையா வாசிச்சு பார்த்துருக்கீங்களா? வெளிப்படுத்தல் வாசிக்கும் போது ஆசையா இருக்குதா? பரலோகத்தை குறித்து வாசிச்சா பயமா இருக்குதா ஆசையா இருக்குதா? பரமதேசத்தையே நாடி போகிறோம். ஹல்லேலூயா. இவைகளை அல்ல, இந்த மண்ணுக்கானவைகளை அல்ல, மண்ணுக்கானவைகளை அல்ல, அந்த விலையேறப்பற்ற விலை மதிப்பெற்ற ஆமே அந்த பரமதேசத்துக்கான ஓட்டம், அந்த வாஞ்சை, அந்த தரிசனம் பெற்றிருக்கிற நாம் இந்த பூலோகத்தை எப்படி பார்க்கிறோம்? பூலோகத்தை எப்படி பார்க்கிறோம்? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட் தேங்க் யூ லார்ட் தேங்க் யூ லார்ட் தேங்க் யூ லார்ட் தேங்க் யூ லார்ட். பரமதேசத்தை வாஞ்சையோடு தேடுவோம், ஆசையோடு தேடுவோம். அந்த ஆசை அந்த பூமியில நம்ம வாழ்க்கையில பிரதிபலிக்கணும். ஓ, இவங்க பரலோகத்துக்கு போறாங்களா, அதனால எளிமையா வாழ்றாங்க. பரலோகத்துக்கு போக போறாங்களா, அதனால இந்த உலகத்துல பொருட்கள் மேல உலக சொத்து மேல அவங்க எல்லாம் பற்று வைக்கல, அதெல்லாம் நஷ்டம் குப்பையில விட்டுறாங்க. எதுக்காகவும் சண்டைக்கு போறதே இல்லை, ஏன்னா பரலோகத்துக்கு போறாங்களாமா. இப்படிப்பட்ட சாட்சி வரணும். ஆபிரகாமுக்கு அதுதான் சாட்சி, அதுதான் விசுவாச அறிக்கை. இங்கே அந்நியரும் பரதேசியும், அந்நியரும் பரதேசியும் ஹல்லேலூயா. அந்நியரும் பரதேசியும் சொல்லும் போது யாருக்கிட்ட எதுக்கும் போய் பிடிவாதமா சண்டை போட மாட்டோம், யாரோடையும் கசப்பு வைராக்கியம் வச்சிட்டு இருக்க மாட்டோம். ஏன்னா இங்க நான் எல்லாரோடையும் சமாதானமா இருப்பேன். அங்க எனக்கு ஆண்டவர் பெரிய பாக்கியங்களை வைத்திருக்கிறார், மேன்மைகளை வைத்திருக்கிறார். இங்க உள்ள காரியத்துல நான் சந்தோஷப்படல, என் ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற பரம தேசத்தையே நான் ஆடி போகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் விசுவா சிப்பூரின்
அறிவி இன்னை படைத்திட்டின் அவர் கரத்தில் நான் விசுவாசிப்போல் இன்னறிவேன் இன்னை படைத்திட்டின் அவர் கரத்தில் முடிவு வரை என்று நடத்திடுவார் முற்று மறைச்சி பறி முடிவு வரை என்று நடத்திடுவார் முற்று மறைச்சி பறி அவனான் என்றும் நம்பும் கண்மலை அவனான் என்றும் நம்பும் கண்மலை சீயோனிலே பாரம் கிறிஸ்துவே அவனான் என்றும் நம்பும் கண்மலை அவனான் என்றும் நம்பும் கண்மலை ஹல்லேலூயா. ஆரம்பத்திலே நாம் கொண்டிருந்த அந்த நம்பிக்கை இறுதி வரை உறுதியாய் விடாமல் பற்றிக் கொள்ளுவோம், விடாமல் பற்றிக் கொள்ளுவோம். வாய் திறந்த ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நான் உம்மை உறுதியாய் பற்றிக் கொள்ளுவேன், ஆண்டவரே நான் உம்மை உறுதியாய் பற்றிக் கொள்ளுவேன், நான் உம்மை உறுதியாய் விசுவாசிப்பேன். ஆண்டவரே நீர் வல்லவர், நீர் செய்கிறீர், நீர் நடப்பிக்கிறீர், நான் உம்மை விசுவாசிக்கிறேன். நீர் எனக்கு தந்த வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே நான் அவிசுவாசமாய் சந்தேகப்பட மாட்டேன். அப்பா இதுவரை கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு சில காரியங்களில் கொஞ்சம் சந்தேகங்கள் வருத்தங்கள் கூட எனக்கு வந்ததுண்டு, ஆனால் நான் அப்ரஹாமை போல விசுவாசிக்க ஆசைப்படுகிறேன். என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உடைய கிருபையே நிலை தருவீராக, தருவீராக, தருவீராக. க்ளோரியா மலராதன மோஷ மலரந்தலன மாரி பலபௌரியாந்தலரபா க்ளோரி கலராதன மோஷ பலபௌரியால பலபரபரபோ திரிபிக்க மோரியாந்தலரபா க்ளோரியாலராதன மோரியாந்தலர பௌரியால பரபா விபலபர சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரோ, அவர் சொன்னது உனக்கு நடக்கும், அவர் சொன்னபடி உனக்கு ஆகும், அவர் கட்டளையிட்டது உன் வாழ்க்கையில் நிறைவேறும். ஏற்ற நாளுக்காக பொறுமையோடு காத்திரு, பொறுமையோடு காத்திரு. குறித்த காலத்திலே, குறித்த காலத்திலே, அவர் நியமித்த காலத்திலே அவர் உன்னை கடாட்சிப்பார். க்ளோரியால பரியந்தலர போஷ பரபோ திரிபிக்க பல பரபா. குறித்த காலத்தில், குறித்த காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும் படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். அந்த ஏற்ற காலம் சீக்கிரமாய் வரும், அது அவருடைய கணக்கில் இருக்கிறது. அதற்காக காத்திரு, அதற்காக காத்திருந்து பெற்றுக்கொள், காத்திருந்து பெற்றுக்கொள். நல்ல அறிக்கை செய், விசுவாசத்தில் நல்ல அறிக்கை செய், விசுவாசத்தில் நல்ல அறிக்கை செய். சந்தேகத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். யாரோ சொல்லுகிற வார்த்தை சந்தேகத்தை உண்டாக்குமானால் அது அப்படியே விட்டுவிட்டு ஆண்டவருடைய பாதத்தை உடனே ஒரு செகண்ட் தாமதம் இல்லாம ஆண்டவர் பாதத்தை பற்றி பிடிச்சிருங்க. நீங்க சொன்னீங்கல்ல அப்பா, ஆனா இவங்க சொல்லும் போது எனக்கு சந்தேகம் வருதுப்பா, நான் உண்மை விசுவாசிப்பேன் அப்பா, விசுவாசிப்பேன், விசுவாசிப்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் எனக்கு சொன்னதை செய்ய வல்லவர். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுவோம், நீர் எனக்கு சொன்னதை செய்ய வல்லவர் அப்பா, நீர் எனக்கு சொன்னதை செய்ய வல்லவர். நான் அந்த விசுவாசத்தை தைரியமாய் அறிக்கை பண்ண கிருபை தருவீராக. உங்க முகத்துல அறிக்கை விளங்கும், உங்க சிரிப்புல அறிக்கை விளங்கும், உங்க வார்த்தையில அறிக்கை விளங்கும். ஆமென், ஆமென், ஆமென். உங்களை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கட்டும், அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறவர் உண்மையுள்ளவர் என்று உங்களை பார்க்கும் போது அவர்கள் அறிக்கை பண்ணணும். உங்க வாழ்க்கை அப்படி இருப்பதாக, இருப்பதாக, இருப்பதாக. ஹல்லேலூயா. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரங்களை தட்டி விசுவாசத்தோடு பாடுவோம். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார் காத்திருந்து பலரடைந்து கழுகு போல எழும்பிடுவேன் காத்திருந்து உண்மையா, உண்மையா, உண்மையா போல எழும்பிடுவேன் காத்திரு
நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஆமென். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல பகல் வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமை ஆராதிக்கும்படி, துதிக்கும்படி, உம்முடைய சமூகத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும்படி, உமக்காக கொடுக்கும்படி, உம்முடைய வார்த்தைகளையும் கேட்கும்படி தந்த பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நம்பிக்கையோடு சரியான ஒரு விசுவாசத்தோடு கூட விசுவாச அறிக்கை செய்ய நீர் எதிர்பார்க்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். உம்மை விசுவாசிக்க, நம்பிக்கையோடு உம்மை விசுவாசிக்க, இன்னும் உறுதியாய் விசுவாசிக்க நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. மட்டுமல்ல, நீ தந்த வாக்கு தத்தங்களை அப்பா எவ்விதமும் எவ்வளவும் சந்தேகப்படாமல் விசுவாசிக்க கிருபை தருவீராக. தடுமாற்றம் இல்லாமல் விசுவாசிக்கவும் அப்பா எங்களுக்கு நீர் உதவி செய்யும். அவிசுவாசம் வர வேண்டாம் ஆண்டவரே. எங்களுடைய வார்த்தையினால விசுவாசத்தில் பலப்படுத்துங்க அப்பா. கிருபை தந்து நடத்தும் அப்பா. முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்தில் வல்லவர்களாகும்படிக்கு ஆபிரகாம எங்களுக்கு முன்வைத்து சொல்லி தந்திருக்கிறீரே. அப்படியே நடக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த நேரத்திலும் கூட யார் யாருக்கு நீர் வாக்கு தளர்ந்திருந்தாலும் இந்த நாளில் உமக்குள்ளாய் பலனடைய பிள்ளைகளுக்கு இன்னும் கிருபை தாரும். எங்களை கரங்களிலே தாழ்த்தி தருகிறோம். இதிலும் மேன்மையான பரம தேசத்தை அடையும் படிக்கு ஆபிரகாம் வாஞ்சித்து நடந்தாரே. இவ்வுலகத்திலே அதற்காக தன்னை அந்நியரும் பரதேசியும் என்று அறிக்கை பண்ணினாரே, அதையும் நாங்கள் தொடர்ந்து செய்ய எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. இந்த காரியத்தில் எங்களுக்கு நல்ல ஒரு மனக்கண்களை திறந்து எங்களை உன்னதமான வழியிலே நடத்தும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.